கத்தோடுதான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கத்தோடுதான் நான் பேசுவேன். நான் உங்களுடைய ஹோஸ்ட், உளவியல் ஆலோசகர் ராஜராஜேஸ்வரி. இந்த நிகழ்ச்சி உளவியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444906777 அப்படிங்கிற நம்பருக்கு இப்போ நீங்கள் கால் பண்ணலாம். எவ்ரி ஃப்ரைடே மார்னிங் 11 to 12 இந்த ப்ரோக்ராம் லைவ் ப்ரோக்ராமாக பெப்பர் ஸ்டுடியோலேருந்து உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பல பேர் வந்து நம்பர் கிடைக்க மாட்டேங்குது, அந்த டைமுக்குள்ளே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால இந்த நேரத்தை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப் டு 4 o'clock வரைக்கும் நேர் நீங்கள் எல்லாருமே யார் யார் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேரும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். நிச்சயமாக உங்களுக்கு லைன் கிடைக்கும். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எங்களோட பகிர்ந்துக்கலாம். அந்த கேள்விகளுக்கான பதில் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஷன் எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணி எவ்ரிடே மார்னிங் ஆஃப்டர்நூன் 1 to 1:30 PM மண்டே டு தேர்ஸ்டே அண்ட் வீக்கெண்ட்ஸ் சாட்டர்டே சண்டே ஒளிபரப்பு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உடல் சார்ந்த நோய்கள், உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பல விதத்தில் வந்து நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய மருத்துவர்கள் அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசி நமக்கு நிறைய தெளிவடைய நமக்கு நிறைய கருத்துக்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற பொழுதும் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு எப்படி அணுகணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம வந்து இதை கண்டு அறியணும், இது வந்து ஒரு நோயா இல்லை ஒரு டிஸார்டரா இல்லை இது வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளா, எது ஆலோசனைகளில் நம்ம வந்து சரி செய்துக்க முடியும், எது வந்து மருந்துகள் சாப்பிட்டா சரியாகும், எதுக்கு வந்து ஆலோசனை மருந்து ரெண்டும் தேவை, இல்லை சிலது வந்து நாம்ளே வந்து சரி செய்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் பல விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒன்று நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், மனமும் உடலும் வந்து ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது. இப்போ உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் நமக்கு இருக்குமானால் அது நம்மளுடைய மனதை வந்து கொஞ்சம் பாதிக்க தான் செய்யும். அது நம்ம அதை பற்றியே நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டி வரலாம், ஃபியர் வரலாம். ஸோ அதன் காரணமாக நம்ம உடலில் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் அதெல்லாம் மாறும் பொழுது நம்மளோட பிரெயினோட ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் வந்து சேதமாகலாம், பாதிக்கப்படலாம். ஸோ அதனால் நம்ம எல்லாமே நம்மளுடைய உணர்வுகள் தோன்றுவது வந்து ஒரு ரசாயன காரணத்தால் தான். அதே மாதிரி உணர்வுகள் காரணமாக கூட ரசாயன மாறுதல் ஏற்படுது. ஸோ இது வந்து கோழியிலேருந்து முட்டை வந்ததா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்ததான்ற கதையே இன்னும் ஆராய்ச்சி இதை பற்றியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. பல தியரிகள்லாம் இதை பற்றியெல்லாம் இருக்குது. பட் ஸோ இதுலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் மனம் இரண்டுமே நல்லா இருக்கணும். இதில் வந்து இன்றைக்கி காலையில் தான் நான் ஒரு அருமையான செய்தி ஒன்று எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தது, நான் படித்தேன். உலக புகழ் விஞ்ஞானி ஐன்ஸ்டன் வந்து எப்படி ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அந்த காலத்துலேயே அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அது வந்து கிட்டத்தட்ட 115,000 டாலர் எனக்கு சரியான நினைவு இல்லை, ஏதோ பெரிய தொகைக்கு வந்து அந்த அவரை கைப்பட எழுதின அந்த குறிப்பு வந்து சேல் ஆயிருக்கு. ஸோ அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அடிப்படையாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மன அமைதியும் திருப்தியும் தான் முக்கியமாக இருக்குது அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து மாற்றாக பல விஷயங்கள், நம்ம இதை செய்தாக்கா இந்த இதை வெற்றி பண்ணாக்கா நமக்கு வந்து ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பல இலக்குகள் காரணமாக தான் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் இலக்குகள் வேணும். நம்மளுடைய எந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய இலக்குகள் மாறிட்டே இருக்குமே தவிர, ஆனால் எல்லா காலகட்டத்திலையும் நம்ம சாகும் வரும் நமக்கு வந்து எதுக்காகவாவது நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு கனெக்டட்னஸ்ஸே இருக்காது. ஸோ அந்த விதத்தில் வந்து நம்ம இலக்குகள் வைத்திருந்தாலும் அதில் வெற்றி தோல்விகள் வந்தாலும் ஆனால் சந்தோஷமாக இருப்பது அப்படிங்கிற தனிக்கலை ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். கதோடுதான் நான் பேசுவேன் நிகழ்ச்சியில் நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பேசலாம். ஸோ உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் நான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ 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 மேம், நாங்கள் கரூர்லேருந்து பேசுகிறோங்க. சொல்லுங்கம்மா. முதல்ல பை நேச்சுரலாகவே கோவம் வர டைப்பு இப்போ கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வர்ற மாதிரி இருக்குது. தூக்கம் சரியாக வர்றதில்ல. யாரு எது சொன்னாலுமே நெகட்டிவை மட்டுமே பார்க்குற மாதிரி மைண்ட் அப்படியே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. என்ன வயசுமா உங்களுக்கு? அப்படி இல்லை, 41. எத்தனை பசங்க? ஒன்லி ஒன் சைல்ட். என்ன பண்ணுறா? She's studying 3rd standard. Oh, late marriage? Late marriage, late baby.
உங்க கணவருக்கும் உங்களுக்கு எவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ்? நோ டிஃபரன்ஸ். சேம் ஏஜா? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். ஓகே. அவங்க வேலை பார்க்குறாங்களா? எஸ் மேம். ஓகே. நீங்க? பிஃபோர் மேரேஜ் வொர்க் பட் நாட் நவ் வொர்க்கிங். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. எஸ் மேம். இப்போ நீங்க உங்க ஹஸ்பண்ட் உங்க சைல்டு மூணு பேர் தான் இல்லையா வீட்டில்? எஸ் மேம். சரி, இப்போ குறை கண்டுபிடிக்கிறதுனா உங்க கணவர் மேலேயும் குழந்தை மேலேயும் கண்டுபிடிக்கிறீங்களா இல்ல எல்லாத்து மேலயும்? அப்படி இல்ல, வெளியில ஏதாவது சொன்னா ஏதாவது நடந்தா அது அதையவே பாக்குறதுனாலதான் மைண்ட் ரொம்ப குழப்பமாகுதா, ரொம்ப பதட்டமாகுது, டென்ஷன் ஆகுது. யாராவது ஏதாவது பண்ணா சுத்தம் இல்லையா, இல்ல ஏதாவது பேசுனதையே பேசினாங்கன்னா சகிப்புத்தன்மையே பத்தாத மாதிரி இருக்கு. அடிக்கடி பார்த்தா ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டு யாராவது அதை கண்டுபிடிக்கும் போது ஒரு நடுக்க வரும்ல, அந்த மாதிரி சும்மாவே ஏதாவது ஒண்ணு பார்த்தா உதற மாதிரி, படுத்தா உடம்புக்குள்ள இந்த மசில்ஸ் எல்லாம் ஆடுற மாதிரி தூக்கம் வர மாட்டேங்குது. உங்களுக்கு பதட்டம் நிறைய இருக்கு? ஏதாவது ஒரு ஸ்டோரி ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நைட்டு எப்ப எழுப்புனீங்கனாலும் எனக்கு பெருசா கோவம் வர்றது இல்லை, ஏன்னா நான் முடிச்சுட்டே இருக்கிறவள எழுப்புற மாதிரி தான் இருக்கு. தூங்கினாதானே கோவம் வரும் டக்குன்னு எழுப்புனா. உங்களுக்கும் உங்க கணவருக்கும் தாம்பத்திய உறவு எல்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. உங்க கணவர் உங்ககிட்ட நல்லா பேசுவாரா? அன்பா? என்னங்க? உங்ககிட்ட நல்லா அன்பா பேசுவாரா? பேசுவாங்க. ஸோ நீங்களும் நல்லா பேசுவீங்க? ஓகே. ஸோ டே டைம்ல எப்படி டைம் பாஸ் பண்ணுவீங்க? டே டைம்ல கொஞ்சம் போரிங் லைஃப், நான் ஏதாவது நெட் பாக்குறது, போர், ஸ்டோரி புக், புக்ஸ் ஏதாவது ரீட் பண்றது, டிவி வாட்சிங். பெருசா ஒர்க் இல்ல. ஸோ ஒர்க் இல்லையன்றது உங்களுக்கு இதெல்லாம் ஒர்க்காவே தெரியலையா உங்களுக்கு? இதெல்லாம் நீங்க உங்களுக்காக பண்ணிக்கக்கூடிய சில வேலைகள் தானே, அதுல உங்களுக்கு சுகமா இல்லையா? அதெல்லாம் சுகமா தான் இருக்கு எனக்கு, அதை தாண்டி டைம் இருக்குது, ரொம்ப போர் அடிக்குது, இல்ல அதனாலதான் ஏதாவது அப்படி திங்க் பண்றமா அப்படிங்கறதுனால. சரி, நீங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் கிடையாதா வெளியில? இருக்காங்க, வெளியில இல்ல, போன் கான்டாக்ட்ல இருக்காங்க. நேர்ல சந்திக்கிற மாதிரி வேற எந்த இதுவும் கிடையாதா உங்களுக்கு? கிடையாது. அந்த மாதிரி வாய்ப்பு ஏன் அந்த மாதிரி எப்பவுமே கிடையாது? சின்ன வயசுல இருந்தே அந்த மை ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு? அப்பெல்லாம் இருந்துச்சு, காலேஜ் லைஃப்ல எல்லாமே இருந்துச்சு. ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஏட் பேபிங்கனால ட்ரீட்மென்ட், அப்புறம் பேபி வளர்க்கறது, ஃபேமிலி எப்படி ஆயிருச்சு. அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு நீங்க தான் கூட்டிட்டு வருவீங்களா? அந்த வேலை மட்டும். அப்ப அங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்கல்ல? அங்க வந்து கிளாஸ்மேட்ஸோட அம்மா அவங்க எல்லாம் வருவாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிடைக்கும்ல உங்களுக்கு? பதட்டம் ஒருத்தரோட பழகி பழகி நம்மளோட சகிப்புத்தன்மை இல்லாம ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ரொம்ப ஜெனுவினா பர்ஃபெக்டா இருக்கிறதுனால அப்படி இல்லாதனால எனக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகி நான் அதை குறைச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை மீறி போனோம்னா அவங்கள ஹர்ட் பண்ணிடுவோமோ. என்ன என்ன விஷயத்துல நீங்க பர்ஃபெக்டா இருக்கீங்க? அது நிறைய பேர் கேட்டாங்க. டைமுக்கு இருக்கணும், நீட்டா இருக்கணும், அது எப்படி இப்படி வந்துச்சுன்னு இதுல முதல்ல எல்லாம் ரொம்ப இம்பர்ஃபெக்டா இருப்பேன். இப்போ கிட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இல்லமா, அதாவது இப்போ வந்து நீங்க வந்து கரெக்டா டெய்லி ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு எழுந்துக்கிறது, ஒரு ரொட்டீனா ஒரு வேலையை பண்றது, அந்த மாதிரி இருப்பீங்களா? அப்படி இல்லைங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். அப்படி இல்லைனாலும் இப்போ வீட்லயே செய்ய முடியலனாலும் போட்டுருவேன், செஞ்சுக்குவேன். ரொம்ப இது பண்ணிக்கிறது இல்லை. வெளியில போனோம்னா ஏதாவது ரொம்ப யாராவது சீட்டிங் பண்ற மாதிரி இல்ல. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு முடியலன்னா போட்டுடுவேன் அப்படிங்கிற போது நீங்க பர்ஃபெக்ஷன் கிடையாது. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க, நான் ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருப்பேன். நீங்க இல்ல பர்ஃபெக்ஷன் தான், அதுக்காக வந்து நம்ம ஒரேடியா ரொம்ப முடியல அப்படின்னா இப்ப ஹஸ்பண்ட் அஃபெக்ட் பண்ணி குழந்தைய அஃபெக்ட் பண்ணி அதை பண்ணி முடிக்கணும் அப்படிங்கறதுல எல்லாம் இருக்க மாட்டேன் நான். என்னோட அவங்க சைட்ல அஃபெக்ட் ஆகாம என்னோட சைட்ல நான் பர்ஃபெக்டா இருந்துக்கணும். ஏன் அப்படி நீங்க இருக்கணும்? ஏன் நீங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்தா என்ன ஆயிடும்? உங்களை குறை சொல்லுவாங்க அவ்வளவுதானே? ஹைஜீனிக்கா இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக தான். மற்றபடி கையெல்லாம் கழுவிட்டே இருப்பீங்களா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. ஓகே. வீடெல்லாம் எத்தனை தடவை பெருக்கி துடைக்குவீங்க? ஓகே. ஸோ எப்போ பாரு, நீங்கள் அந்த சுத்தம்ங்கிறதுனால தான் உங்களுக்கு பிரச்சனை வருமா மற்றவங்களோட?
இல்ல அப்படி இல்லைங்க, மத்தபடி யாராவது ஏதாவது சீட்டிங் பண்ற மாதிரி இல்ல இப்போ சொல்லிட்டு மறுபடியும் அதை மாத்தி பேசினாங்கன்னா ஏன் இப்படி ஜெனுவினா இருக்க மாட்டாங்க, நான் ஜெனுவினா தானே இருக்கேன் அப்படின்னு எதிர்பார்க்கறதுனால வருதோ அப்படின்னு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது நான் சொல்லுவாங்க, ஏன் எதிர்பார்க்கற நீ ரொம்ப ஜெனுவினா இருக்க, அதனாலதான் அவங்க இல்லைன்னா உனக்கு கோவம் வருது அப்படிங்கறது மட்டும் தான் ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க. எல்லாருக்கிட்டயுமே எடுத்த உடனே ரொம்ப டீப்பா பழகிடுவீங்களா? ரொம்ப அன்பா? ஆமா ரொம்ப நம்பிடுவேன். இப்ப நீங்க இன்னொரு பத்து நிமிஷம் பேசி அவங்க கூட எல்லாம் எப்படி இருக்கு உங்களோட? நல்லா இருக்கு. இப்போ அது அதுவுமே பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ ஏதாவது மாத்தி சொன்னா எனக்கு ஒரு ஏஜுக்கு மேல என்னால செய்ய முடியல அப்படிங்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கலன்னா எனக்கு அதுவும் இப்போ பேஷண்ட் போயிட்டு இருக்குது. ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு எனக்கு இப்போ. ஓகே. ஸோ நீங்க வந்து ஏதோ ஒரு குறை உங்களுக்கு, உங்க ஃபேமிலியை பத்தி ஏதாவது ஒரு குறை இருக்கா உங்க மனசுல? நீங்க நினைக்கிற மாதிரி யாரும் உங்ககிட்ட அன்பா இல்லை அப்படின்னு? தெரியல, என்னோட சப்கான்சியஸ் மைண்ட்ல அது இருக்கா என்னன்னு தெரியல. நான் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஃபேஸ் பண்ற மாதிரியா இல்ல ஃபேஸ் பண்றீங்களா? அது தெரியல, நான் தான் அப்படி சொல்றேன் அப்படினு நினைக்கறாங்க. ஆஹா. உங்க மாமியா சைடுல எல்லாம் நல்லா பழகுறாங்களா? அவங்க ப்ராப்ளம் இல்ல, எஜுகேட்டட். உங்க உங்க கணவர் கிட்ட நீங்க எதையாவது எதிர்பார்த்து அது நடக்காம இருக்கா? இல்லங்க, அப்படி எதுவும் இல்ல. ரொம்ப உங்க மேல ஏதோ எதிர்பார்ப்பு வச்சு நீங்க அத பண்ணாம இருக்கீங்களா? என்ன செய்யணும் படிக்க ஆரம்பிச்சிட்டால இனிமேல் நீங்க போகலாமே வேலைக்கு வேணும்னா? இப்போ அது லேட் பேபிங்கிறதுனால சரி ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு போய்க்கலாம், சேஃப்டி இருக்காதோ. உங்களுக்கு சப்போர்ட்க்கு உங்க அம்மா இல்ல மாமியார் யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க? நாங்க வெளியூர்ல இருக்கிறதுனால அவங்க வந்து பாத்துக்க முடியாது. சர்வன்ட் கிட்ட தான் விட்டுட்டு போனோம். ஃபுல் டைம் சர்வன்ட்னா அவங்க நான் 4:00 வர முடியலன்னா பையன் தனியா இருப்பான், அவனை விட ஜாப் முக்கியம் இல்ல. நீங்களே இப்போ உங்களை மாதிரி இப்போ நிறைய ஒர்க்கிங் விமன் இருப்பாங்க. இப்போ வந்து கரூரில் வந்து ஆஃப்டர் ஸ்கூல் 3:30, 3:00 மேலே இப்போ பெண்கள் வேலைக்கு போனாங்கன்னா 7 மணி, 8 மணி ஆகுது வர்றதுக்கு. ஸோ அப்போ ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் வந்து பிள்ளைங்களை விட்டுட்டு போகிறதுக்கு நீங்கள் ஒன்று ஆரம்பிங்களேன், சும்மா ஒரு வருமானம்னு வேணாம், ஒரு சர்வீஸ் மாதிரி நினச்சி ஆரம்பிங்க. ஸோ அது உங்களுக்கு காலப்போக்கில் நல்லா பிக்கப் ஆயிடுச்சுன்னா யூ வில் ஆல்சோ பிகம் எ பிஸ்னஸ் விமன். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் உங்கள் குழந்தைக்கும் ஒரு கம்பேனியன் கிடைக்கும், உங்களுக்கும் யூ வில் ஹாவ் சம்திங் டு டூ ஆன் அ டெய்லி பேசிஸ். ஸோ சப்போஸ் அதுவே கொஞ்சம் நிறைய குழந்தைகள் கூட கூட வந்திருந்தாக்கா நீங்கள் ஈஸியாக இருந்தபடியே 20-40,000 சம்பாதிக்கலாமே. ஓகே. ஸோ உங்களோட நேரத்தை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணுங்கிறது உங்களோட ஆழ்மனதில் ஆசை இருக்குது, அது தப்பே கிடையாது. அதை நீங்கள் செயல்படுத்துறீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க, உங்களை நீங்கள் உருவாக்கிக்கிறதுல. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். ஸோ ஒரு காலர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த நல்லா படிச்சுட்டு ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு இருந்து ஸோ ஃபேமிலியில் வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து தான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ இதை மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டாக அதை வந்து நம்ம லிசன் பண்ணணும், இக்னோர் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாருமே ப்ரொடக்டிவாக இருக்கலாம், ஒன்றும் தவறில்லை. ஸோ நம்ம பேலன்ஸ் பண்ணணும். சில பேர் வந்து பேலன்ஸ் பண்ணாமல் ஹை அச்சீவர்ஸாக இருக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க, சில பேர் வந்து பேலன்ஸ் பண்ணி இருக்கலாம்னு நினைப்பாங்க. ஸோ பேலன்ஸ் பண்ணி நம்ம ஏதாவது வீட்டில் இருந்தபடியே ஆரம்பித்து நம்மளை செதுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், அதில் ஒரு சந்தோஷம் வந்ததுன்னா அப்போ அதுதான் உங்களோட ஆசை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். முயற்சி பண்ணுறதுல தவறே கிடையாது.
ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா. ஹலோ 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 சொல்லுங்க, நீங்க பேசுறது கேக்குது. மேடம் நான் கீதா பேசுறேன், மேடம் தும்பி புள்ளிலேருந்து. ஆ சொல்லுங்க கீதா. எனக்கு வந்து 21 வயசுல மேரேஜ் பண்ணாங்க. சரி, அதுக்கப்புறமா ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு பேபி பிறந்தா. ம். அதுக்கப்புறமா 24 வயசுல எங்க அம்மா இறந்துட்டாங்க. சரி, 25 வயசு இருக்கும்போது எங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஐயோ சாரிம்மா. ஒரு 2 வருஷம் நல்லாதான் இருந்தது உடம்பு. அதுக்கப்புறம் வந்து சுகர் வந்துருச்சு. யாருக்கு, உங்களுக்கா? ஆமா மேடம். இப்ப என்ன வயசு உங்களுக்கு? இப்ப உங்களுக்கு வயசு என்ன? இப்ப எனக்கு 30 வயசு ஆகுது மேடம். சரி, இப்ப 5 வருடமாக நீங்க தனியா இருக்கீங்க உங்க கணவர் இறந்து. ஆமா மேடம். இப்போ உங்க பையன் என்ன படிக்கிறான்? உங்க சன்னுக்கும் யாரு எல்லாம் பண்ணுவாங்க? ஏன் நீங்கள் மெடிக்கலாக நீங்கள் இப்போ டயபெட்டிஸ்க்கெலாம் வந்து நிறைய மெடிசன் சல்யூஷன்ஸ் இருக்கேம்மா. நீங்கள் டாக்டரை போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஹெல்த்துக்கு என்னென்ன பண்ண? சரி, அது நீங்கள் சரி பண்ணிட்டு நீங்கள் வேலைக்கு போக முடியாதா? போகலாம் மேடம். இப்போ திடீர்னு திரும்ப டெங்கு ஃபீவர் வர வந்துருச்சுங்களா? எனக்கு 4 மாதம் தான் ஆகுது வந்து. சரி, அதனால ரெஸ்ட் எடுக்கலாம், வீட்டில் இருக்கேன். சரி, இப்போ உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? ரெண்டு அண்ணாங்க மேடம். அவ்வளவுதான், மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ உங்க மாமியார் வீட்ல? மாமியார் வீட்ல யாருமே சப்போர்ட் இல்ல மேடம், டச் இல்ல. சரி, இப்போ வந்து நீங்க உங்க அம்மா அப்பா இருக்காங்களா? இல்ல மேடம், ரெண்டு பேருமே இருந்துட்டாங்க. யாருமே இல்லாத ஒரு தனிமையா இருக்கிற மாதிரி ஒரு. சரி, இப்போ உங்களுக்கு ரீமேரேஜ் பண்றதுக்கு உங்க அண்ணன்கள் எல்லாம் ஏதாவது பேசுறாங்களா அதை பத்தி? அதெல்லாம் எதுவும் இல்ல மேடம். உங்களது ஃபர்ஸ்ட் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா? ஆமா மேடம். உங்களுக்கு ரீமேரேஜ் பண்ணிக்க ஆசை இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்ல மேடம், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா வந்து எதையும் இழந்துட்ட மாதிரியே இருக்கு. நீங்க இழந்துட்டீங்க தானேம்மா? உங்க அம்மாவும் இழந்துட்டீங்க, உங்க அம்மா உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க, அப்புறம் உங்க கணவர் உங்களுக்கு, எல்லாருமே ஒரு ஹோப்ஸோடு தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. வாழ்க்கை துணை அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் வரும்னு. ஸோ அப்போ அந்த வாழ்க்கை துணை வந்து நடுவில் போறதுங்கிறது ஒரு பெரிய இழப்பு தான்மா. சரியா, திரும்ப மீண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனா வந்து ஏதாவது ஒரு சீனிங் வந்துட்டே இருக்கு மேடம். அது எப்படி வந்து? இல்ல, உங்களுக்கு இப்ப தனியா உங்க வாழ்க்கைய நீங்க வந்து உங்க பிள்ளைய மட்டுமே பாத்துக்கிட்டு வேலைக்கு போயிட்டு உங்க பிள்ளைய மட்டும் பாத்துக்கிட்டு நீங்க உங்க வேலை உங்க பிள்ளை அப்படின்னு வாழறது உங்களுக்கு பிடிக்குமா? அது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மேடம். ஓகே, அப்ப அது பிடிச்சிருக்குன்னா அப்ப அதை செய்யறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த காலத்துல அப்படிதான் இருக்காங்க. அதாவது இப்ப வந்து அட்லீஸ்ட் நீங்க இப்போ பிரதர் வீட்டுல இருக்கீங்க, நிறைய பேர் இன்னைக்கு நாட்டுல இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு குடும்பம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உடைப்பட்டு கொண்டேதான் வருது. வருத்தமான ஒரு விஷயம்தான் அது. சோ இன்னைக்கு வந்து பரபரப்பா எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, யாருக்குமே டைம் இல்லை. அக்கா தங்க அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் ஒரு கால் பண்ணி பேசுறது கூட டைம் இல்லை. எல்லாம் இப்போ எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி தீபாவளின்னு ஒரு எஸ்எம்எஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படிதான் இருக்கு வாழ்க்கை. ஸோ ஃபேஸ்புக்கில் அதில் நம்ம லைஃப் வந்து போயிட்டே இருக்க மாதிரி திடீர்னு என்னைக்கு திரும்ப கவலையாயிருது. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி நீங்கள் தனிமையிலே வாழணுங்கிற ஒரு டெசிஷன் தான் இதெல்லாம். இப்போ நீங்கள் இது வந்து இப்படி தான் நான் வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்படி வாழலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறீங்க, வேலையை தயவு செஞ்சு விடாதீங்க. ரிசைன்லாம் பண்ணலல்ல வேலையை? ஆமா, வேலையை வந்து தயவு செஞ்சு எக்காரணத்து கொண்டும் வேலையை விடாதீங்க. அது வந்து ரொம்ப நீங்கள் ரிட்டையர் அவங்களா ஏதாவது காரணம் கண்டுபிடிச்சு நீங்கள் வேலைக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி உங்களை அனுப்புற வரைக்கும் நீங்கள் எதுவும் போகாதீங்க. சரியா? அதுக்கு இடையில உங்களுக்கு என்ன பயம் வந்தாலும் சரி, அந்த பயத்தோடய நீங்கள் வேலையில் இருங்க.
நம்மளை வேலை விட்டு துரத்திடுவாங்களா, நம்ம சரியாக வேலை பண்ணலையா, நம்மளுக்கு உடம்பு சரியில்லையே, லீவ் எடுத்துட்டு இருக்கோமே, வேலை போயிடுமோ அப்படி இப்படின்னு ஒரு பயம் வந்தா கூட, இல்லை அதான் அந்த மாதிரி பயம் வந்தா கூட, அது மாதிரி பயம் வந்தா கூட நீங்களே ரிசைன் பண்ணாதீங்க. இல்லை அதான் நீங்க ஏன் தனியாவே இருக்கணும்னு முடிவு பண்றீங்க, நீங்க ஏன் இன்னொரு ரீமேரேஜ் பண்ணிக்க கூடாது? அந்த ஐடியா எல்லாம் மனுஷரும் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இருக்கிற பிரச்சனையே பத்தாது அப்படின்னு யோசிக்கிறது. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுமா, 30 வயசு தான் ஆச்சு, உங்கள் குழந்தை வந்து ரொம்ப சின்ன குழந்தை, 3ஆம் கிளாஸ் படிக்கிறான், இன்னும் எவ்வளோ வருடங்கள் நீங்கள் வந்து எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும், யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை அப்படிங்கிற பொழுது ரொம்ப கடினமாக தான் இருக்கும். வேலைக்கும் போய்கிட்டு ஒரு சிங்கிள் மதராக ஒரு குழந்தைய இது பண்ணணுங்கிற போது அப்போது ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப நெஞ்சுரம் வேணும். இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க தனியாகவே. எப்படி வந்து மன தைரியம் வர வைக்கிறதுன்னு தெரியல, நானும் தைரியமா இருக்கணும் தான் நினைக்கிறேன், திரும்ப வந்து ஒரு பயம் வந்துருது, யாருமே இல்லையோ நமக்குன்ற மாதிரி தோணுது. இல்ல அதுதான் சொல்றேன், யாருமே இல்ல அது உண்மைதான், பட் சில பெண்கள் இருப்பாங்க எனக்கு யாருமே இல்ல அதனால என்ன, சோ வாட், நான் போறேன் என் குழந்தைக்கு, நான் ஒரு ஆள் 100 ஆளுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வலிமையாக சில பெண்கள் இயல்பாகவே இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். சோ உங்க வயதுலயே வந்து விடோ ஆனா கூட இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, சில பேருக்கு அந்த வேலை கூட இருக்காது, சும்மா வீட்டு வேலை, பழம் விற்கிறது, பூ விற்கிறது, இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு அதே நேரத்தில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் என் குழந்தைய வளர்க்குறேன்னு வளர்க்குறவங்கள நான் பார்த்துருக்கேன். ஓகே, ஆனால் அவங்களுக்கு வந்து என்னென்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, மென்டலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அண்ட் அதனால் ஃபிசிக்கலாக வந்து அவங்களுக்கு இருக்கிற உபாதையெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா தெரியாது. இப்போது ஒரு ஒரு அடி கொடுத்தாக்க எதுவுமே ஷேர் பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்கு, யாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு இல்லை, எல்லாமே எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மாவை தவிர வேறு யாரையுமே நான் வந்து ஃப்ரெண்டாக இது பண்ணது கிடையாது. அது தவறு, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏற்படுத்திக்கணும். நீங்கள் எவ்வளோ தூரம் எம்எஸ்சி படிச்சிருக்கீங்க, பிஎட் படிச்சிருக்கீங்க, ஸோ உங்கள் கூட படித்தவங்களை யாராவது ஒருத்தவங்களை கண்டுபிடிங்க, இல்லை இப்போ ஆஃபீஸில் யாராவது ஒருத்தவங்களை கண்டுபிடிங்க, இல்லாட்டினா வந்து வேறு ஏதாவது பழக்கம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும், கோவில் சர்ச் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க உங்களுக்கு, இல்லை ஏதோ அக்கம் பக்கம் ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக, ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப வந்து ரொம்ப போனவுனே போய் ஒட்டிக்கிடவும் கூடாது. ஒரு ஜஸ்ட் ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு நம்ம கற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் வேணும். ஒவ்வொருத்தரை பழக பழக தான் எல்லாருக்கிட்டேயும் தான் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். அந்த மன தைரியம் தான் நம்ம இருக்க மாட்டேங்குது, ஒரு நாள் போனது ஒரு நாள் ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுது எனக்கு. சோ அது நீங்க ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க, நீங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து தனியாவே வாழறதுன்றது, தனியாவே வாழறதுங்கிறது உங்களுக்கு ஒரு அவமானமாகவோ ஒரு வருத்தமாகவோ இல்லாம இருக்கா அப்படிங்கறத நீங்க நல்ல கேள்வி கேளுங்க. ஏன்னா இதே மாதிரி தனியாகவே இருந்து நீங்க 60 வயசு 70 வயசு வரைக்கும் தனியாகவே இருந்து அப்படியே நீங்க இறந்து போறதுக்கு வாழ்க்கை பரவாயில்லையா எனக்கு? ஏன்னா இப்போ உங்க பையன் கிடுகிடுன்னு வளர்ந்துருவான் ஒரு 20 வயசு, அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கைன்னு போயிடுவான், அப்ப இன்னும் தனிமையா நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க, யாரையும் நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. குழந்தைகள்லாம் கூட நாளைக்கு வந்து அவன் சப்போஸ் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான்னா அந்த ஆசைக்கு குறுக்கா நீங்க நிற்கக்கூடாது. ஸோ அப்போ வந்து நம்ம இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் அப்படிதான் இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து கடைசி வரைக்கும் நம்மளுடைய தேவைகளை நாம்ளே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணைங்கிறது வந்து வேணுமா வேண்டாமாங்கிறது ஆப்ஷன். ஓகே, இப்போ நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெஃபனடாக நீங்கள் வந்து நீங்களே கூட எத்தனையோ மேட்ரிமோனி சைட்ஸ் இருக்குது, ஸோ நீங்களே தேர்ந்தெடுக்கலாம், தவறு ஒன்றுமே கிடையாது. நீங்களே தேர்ந்தெடுத்து ஒரு சப்போர்ட்க்கு உங்கள் பிரதர்ஸ்கிட்டையும் பேசி ஒரு நல் ஆனால் நல்ல வரனா பார்த்து நீங்கள் எடுக்கணும். ஏன்னா சில இடத்துல வந்து போய் ஏமாந்துடக்கூடாது, சரியா? ஆமாம், ஓகே. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். கதோடு தான் நான் பேசுவேன் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இப்போது எனக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுனாக்கா உங்களோட பிரச்சனையை எங்கூட பகிர்ந்துக்கலாம். ஸோ உளவியல் ரீதியாக அதற்கான தீர்வுகள் நான் கொடுத்துக்கிட்டு வரேன். ஸோ ஒரு காலர் லைனில் இருந்தாங்க, அவங்களோட பிரச்சனையை பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன வயசுலேயே அவங்க கணவனை இழந்துட்டாங்க, அம்மாவையும் இழந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து அதனால் உடல் பாதிப்பு ஏற்பட்டுச்சு, இப்போ எனக்கு வந்து மன வலிமை வந்து அப்பப்போ இருக்குது ஆனால் திடீர்னு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஒருங்கிணைத்து கொள்ளணும், நம்மளை வந்து
இந்த மாதிரி ஆசிலேட் பண்ணிகிட்டே ஒரு சில சமயம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது, ஒரு சில சமயம் வந்து டோட்டலாக கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு துயரமான ஒரு நிலை. அந்த மாதிரி ஆசிலேட் ஆகிட்டேலாம் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம நடுவில் இருக்கணும். நம்ம சராசரியான ஒரு மனுஷி அப்படின்ற ஒரு இலக்கு ஃபஸ்ட்டு வைக்கணும். நம்ம ஒரேடியாக வந்து இரும்பு மனிதமாய் நம்மளை காமிச்சுக்கோ வேணா, ஒரேடியாக நம்மளுக்கு கையால் ஆகாத மாதிரி காமிச்சுக்கோ வேணாம். ஸோ நம்ம ஒரு சராசரியான மனிதன், நமக்கு இந்த உணர்வுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அக்னாலேஜ் பண்ணும்பொழுது தான் நம்ம ஒரு தீர்வு காண முடியும். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வித்தியாசமா ரொம்ப ஜாஸ்தியாச்சு வயசு வித்தியாசம். வேண்டாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் எல்லாம் பெரியவங்க எல்லாம் பார்த்து அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணும் ஓகே சொல்லிடுச்சுங்க மேடம். ஏன் அப்படி ஃபோர்ஸ் பண்றாங்க? அந்த பொண்ணு என்ன படிச்சிருக்கு? உங்க தம்பி என்ன வேலை பாக்குறாரு? தம்பி வந்து கனரா பேங்க்ல வர்க் பண்றாங்க மேடம். பாப்பா வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கு. வேலைக்கு போறாளா? வேலைக்கு போலங்க மேடம், வீட்ல தான் இருக்காங்க. ஸோ இப்போ எதனால அவங்க வீட்டில் வந்து உங்கள் தம்பியை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க? இல்லை, சொந்தமாக இருக்காங்க, வெளியில் போக வேண்டாம் அப்படின்னு. எல்லாருமே வெளியில் பொண்ணு கட்டியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு பொண்ணாவது சொந்தத்தில் கொடுக்கலான்ட்டு அவங்க வீட்லேயும் விருப்பம், எங்கள் வீட்லேயும் விருப்பம். என்ன சொந்தம், சொந்தத்தில் என்ன சொந்தம் நீங்கள் அவங்களுக்கு? பொண்ணுக்கு என்ன வருது பையன்? மாமா பொண்ணு. இப்ப ஆக்சுவலா நெருக்கத்துல சரி, ஓகே. இப்ப பிரச்சனை என்ன? அதான் இந்த பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓகே இல்லன்னு சொல்லிச்சு, இப்ப ஓகே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சம்மதமா இருக்காங்க. ஆனா மனசுல நெருடலாவே இருக்கு, பின்னாடி ஏதாவது பிரச்சனை வருமா என்னன்னு சொல்லிட்டுங்க மேடம். ஆமா, ஃபோர்ஸ் பண்ணாதீங்கம்மா, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா 11 வயசு டிஃபரன்ஸுங்கிறது இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லைன்னாக்கா ரொம்ப கஷ்டம் வரும். அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே இவங்க சீரியஸாக எடுத்துப்பாங்க. ஒரு 10 வருஷங்கிறது ஒரு தலைமுறை கிட்டத்தட்ட வந்துடுது, ஒரு டிகேட் வந்துடுது. ஸோ என்னென்னா நிறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் நம்மளை வந்து வேலிடேட் பண்ணணும். கூட இருக்கிறவங்க வேலிடேட் பண்ணணும்னா, நீ சரிதான், நீ நினைப்பது சரிதான், நீ உணர்வது சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கூட இருந்தால் தான் நம்மளுக்கு சுகமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கூடவே இருக்கிறவங்க வந்து நம்மளை எப்போவுமே ஒரு கண்காணிப்போடு பார்த்துட்டே இருக்க மாதிரி இருந்தாக்க நம்மளுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா வயசு ஜாஸ்தி ஆக ஆக என்ன ஆகிடும்னா, அவங்களுக்கு அந்த பேரண்ட் கண்ட்ரோல் ஜாஸ்தி வந்துடும். ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போ அப்படி தானே இருப்பாங்க, எப்பவும் வந்து பிள்ளைகளை வந்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க, தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு பயமாக இருப்பாங்க. ஸோ அதை மாதிரி வந்து ஸ்பௌஸ் வந்து வாழ்க்கை துணை வந்து அந்த மாதிரி பேரண்ட்ஸ் மாதிரி இருந்தாக்கா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. சில பர்சனாலிட்டிக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, சில பர்சனாலிட்டிக்கு ஒத்து போயிடும். ஸோ அது வந்து அந்த ரெண்டு பேரோட பர்சனாலிட்டியை பொறுத்து இருக்குது. ஸோ முதல்ல அவங்க ஏன் வேண்டான்னு சொன்னாங்கன்ற காரணத்துக்கு அவங்கள கேட்கணும். சரி, அதுக்கு வந்து அதுக்கப்புறம் திருப்பி ஏன் வேணும்னு சொல்லுதுங்கிறதுக்கு காரணம் கேட்கணும். உங்க தம்பியும் அந்த பொண்ணும் உட்காந்து பேசணும், இல்லை அவங்க ரெண்டு பேரையுமே ஒரு ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அனுப்பிடுங்க, அது பெட்டர். ரெண்டு பேருமே ஒரு உளவியல் ஆலோசர்கிட்ட அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கம்பேட்டபிலிட்டி இருக்கா, அந்த மேரேஜ் வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதாங்கிறத சொல்லிடுவாங்க. சரியா? ஸோ அப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்படி ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குன்னா அதையும் சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, இதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணுன்ற போது அப்போ வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு திருமண பந்தத்தில் போகும்போது பிரச்சனை எதுவும் வராது இருக்கலாம். சரியா? நீங்க ஒரு ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் கண்டிப்பா கூட்டிட்டு போங்க. ஓகே, இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க கால் பண்ணலாம். 9789011436 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க எஸ்எம்எஸ் பண்ணுங்க. ஸோ முடிஞ்சதுன்னா நான் கூட பேசுறேன், பேசிட்டு என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்றேன். சரியா? ஓகே. ஸோ இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப நீங்க கால் பண்ணலாம். எவ்ரி ஃப்ரைடே 11 to 4
0444906777 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். நிறைய நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி ரெக்கார்டட் நிகழ்ச்சி மதியம் டெய்லி ஒளிபரப்பு பண்ணுறாங்க, 1 to 1:30 PM ஒளிபரப்பு பண்ணுறாங்க, அப்போ வந்து கால் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் அந்த நேரத்தில் வந்து நான் வேறு ஏதாவது ஒரு இடத்துல வேலையில் இருப்பேன், வேறு ஏதாவது பணிகளில் ஈடுபட்டுருப்பேன், ஆனால் எனக்கு அட்டன்ட் பண்ண முடியறதில்லை. ஸோ நேயர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரைடே வந்து கம்ப்ளீட்டாகவே இதுக்காகவே நாங்கள் டிவோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த டைம்லே கால் பண்ணுங்கள், ஃப்ரைடே அன்னைக்கு 11 to 4 நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ அப்படி ஏதாவது ஒரு காரணத்துக்கு உங்களுக்கு லைன் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னாக்கா நீங்கள் வீக் டேஸில் நீங்கள் வந்து 0444906777 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் நம்பரை கொடுக்கலாம். உங்கள் நம்பரை கொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பேசணும், வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் நம்பரை கொடுத்தீங்கன்னா கூட காலர்ஸ் இல்லை ஏதாவது ஃப்ரீ டைம் இருக்குது அந்த டைமில் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும்னா டெஃபினட்டாக இந்த குழுவில் இருக்கிறவங்கக்கிட்டேயும் நான் சொல்லி உங்களுக்கு கனெக்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ பேசணும்னு நினைக்கிறவங்க மனசு தளர வேண்டாம், நீங்கள் program@peppersTV.com கூட நீங்கள் மெயில் கொடுக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் பேச விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டெஃபினட்டாக மெயில் கொடுக்கலாம். ஸோ இல்லை உங்கள் பிரச்சனை ஏதாவது இருந்ததுனாக்கா நீங்கள் எழுதி அனுப்பலாம், இல்லை தபால் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பெப்பர்ஸ் டிவி நம்பர் 5 ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் நந்தனம் சென்னை 35 அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் எழுதலாம். ஸோ இன்னாலான தீர்வுகளை நான் உளவியல் ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு கொடுத்துட்டு வரேன். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த இளைஞர்கள் கல்லூரி பருவத்தில் அவங்க வந்து இந்த ஆண் பெண் உறவு அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் தெளிவில்லாமல் பழகிறாங்க, அதில் வந்து ஒரு பவுண்ட்ரிஸ் இல்லாமல் பழகிறாங்க. ஸோ அதில் வந்து நிறைய சிக்கல்கள் வருது. எல்லா பெண்களும் எல்லா ஆண்களும் நான் சொல்ல மாட்டேன், ஸோ பட் சில பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகுது. யாருக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் வந்து இதுதான் நம்ம குடும்பம், இதுதான் நம்ம குடும்ப விதிகள், இதுதான் நம்மளோட நெறிகள், இந்த வேல்யூஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், இது வந்து நல்லா இருக்குது, இதை பற்றி நம்மளுக்கு பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, காலேஜில் போகும்போது டிஃப்ரெண்ட் பீப்புளை பார்க்கும் பொழுது அவங்க வந்து சபலம் அடைய மாட்டாங்க, கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க, அவங்க எல்லாருமே ஏற்றுக்குவாங்க, ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்க மாட்டாங்க. திடீர்னு வந்து ஒரு மாடரேட்டாக இருக்கிற ஒரு ஃபேமிலியிலேருந்து போகிற ஒரு பெண்ணும் ஆனோ ஒரு ஹை ஃபைன் ஒரு பர்சனை பார்க்குறாங்க ரொம்ப ஃபேஷனபிளாக, அப்போ அவங்களுக்கு ரொம்ப அட்டென்ஷன் கிடைக்கும். அவங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ப்ரைஸ்லாம் கூட வாங்குறாங்கன்னா அதை பற்றி என்ஜாய் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க, ஆனால் உடனே தான் அப்படியே மாறணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, சரி ஓகே அது வந்து அவங்களோட வீட்டிலலாம் அலோவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, பட் எனக்கு வந்து நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு பவுண்ட்ரி வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக வேணும். இந்த பவுண்ட்ரிஸ் இல்லைன்னு வச்சுக்கங்க எந்த ஒரு காலகட்டத்துலையுமே நமக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நான் யாருங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் எல்லாரும் பண்ணுறாங்க அதனால் நானும் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா நிறைய சிக்கல்கள் வரும். ஸோ ஒவ்வொருத்தர் வந்து பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ இன்றைக்கி அப்படி தான் வந்து பல பெண்கள் இந்த இன்றைக்கி வந்து ஒரு ஆண் பெண் உறவு அப்படிங்கிறது வந்து பழக தெரியாமல் ரொம்ப பழகிட்டு பல சிக்கலில் வந்து உருவாக்கிக்கிறாங்க. இதை பற்றி நிறைய கருத்துக்கள் தொடர்ந்து பேசணும் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு. கதோடு தான் நான் பேசுவேன் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இப்போ எனக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ இந்த நிகழ்ச்சி லைவ் நிகழ்ச்சியாக எவ்ரி ஃப்ரைடே மார்னிங் 11 to 12 உங்களுக்கு பெப்பர்ஸ் டிவி ஸ்டுடியோலேருந்து ஒளிபரப்பாயிட்டிருக்கு. ஸோ கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே ப்ராப்ளம் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அதே நேரத்தில் ஆண் பெண் உறவு அப்படிங்கிறத பற்றியும் சில கருத்துக்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் கன்ஃபியூஷன்லேயே போயிட்டுருக்கு. ஒரு டிரான்சிஷன் பீரியட் இப்போது நமக்கு வந்து சென்னை மாதிரி மாநகரங்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பிஹேவியர் நம்ம பார்க்குறோம். யங்ஸ்டர்ஸோட பிஹேவியர் வந்து பரவலாக ரொம்ப டிராஸ்டிக்காக மாறிட்டு வருது. ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ மேடம். ஹலோ மேடம் கேட்குறீங்களா? ஆ கேட்குது, சொல்லுங்கள் மேடம். ஒரு கொஞ்சம் ஓப்பனாக பேசலாங்களா மேடம்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க மேரிடா? என்ன வயசு? 20 வயசு ஆகும் மேடம். 20 வயசு. என்ன படிச்சிட்டு இருக்கீங்களா? படிக்கணும். ஒரு வருஷம் இருக்கேன். என்ன வேலை பாக்குறீங்க? டூலர்ல போய் ஃபைனான்சியர் மேடம். ஆ ஃபைனான்சியர். கடன் கொடுக்கறதா? ஆமாங்க. இல்ல லைசென்ஸ் வாங்கி பண்ணிட்டு இருக்கீங்களா?
ஆமா மேடம், அதெல்லாம் லைசன்ஸ் இல்லை. அது சும்மா லோக்கல் மேடம், நாங்க சும்மா பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு கடன் கொடுக்குறீங்க. பொழுதுபோக்கு கடன் கொடுக்குறீங்களா? அது வாங்குறது என்ன பொருட்களை கொடுத்து, பொருட்களை கொடுத்துட்டு வாங்குறது மேடம். தவணை முறையில வாங்குறது அந்த மாதிரியா? என்னன்னு சொல்லுங்க. எதே உங்களோட காதல் பிரச்சனையா இல்ல உங்களோட தனிநபர் பிரச்சனையா? தனிப்பட்ட பிரச்சனைனாக்க நீங்க வந்து ரொம்ப பர்சனலா பேசக்கூடிய விஷயம். இந்த இந்த டிவி வந்து இந்த நேரம் வந்து வீட்டில் குழந்தைகள் பெற்றோர்கள் எல்லாருமே கவனிக்கக்கூடிய விஷயம். ரொம்ப ஒரு பாலியல் ரீதியான பிரச்சனை உங்களுடைய அந்த மாதிரி தனிப்பட்ட பிரச்சனைகள்னாக்க அதை இந்த நிகழ்ச்சியில் நீங்க பகிர்ந்துக்க வேண்டாம். ஏன்னா அதற்கு வந்து அதனோட எக்ஸ்பர்டைஸும் எனக்கு கிடையாது. ஸோ எனக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் அதில் தான் எனக்கு எக்ஸ்பர்டைஸு. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து பாலியல் ரீதியான பிரச்சனைகள் இல்லை ஆண் பெண் உறவு அதில் பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்னா அதற்குன்னு தேர்ச்சி பெற்ற மருத்துவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும். சரியா? ஓகே, நன்றி. ஸோ மனம் அப்படிங்கிற பொழுது வந்து பல விஷயங்கள் நம்மளை வந்து பாதிக்குங்க. ஸோ இப்போது இந்த நேயர் பேசின மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட, இப்போ வளரும் பொழுது ஒருத்தர் வளரும் பொழுது பல விஷயங்கள் நமக்கு வந்து எல்லாமே நம்மளுடைய அனுபவங்களில் சேருது. ஸோ நிறைய சந்தேகங்கள் நமக்கு வரும். நமக்கு மட்டும்தானா இப்படி இருக்குது, இல்லை எல்லாருக்குமே இப்படி இருக்குமா அப்படின்ற ஒரு சில சந்தேகங்கள் வரும். அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம்தான், அதற்காக பெரிய அவமானப்படணும்னு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து சரியான ஒரு ஆலோசகரை நீங்கள் அணுகணும். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாத்துலேயுமே ஸ்பெஷலைஸ்டு பீப்புள் வந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய பிறக்கும் பொழுதே சில பேருக்கு ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கும்போது வளர்ந்துட்டே வரும்பொழுது அந்த 8th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தான் வந்து எல்லா குழந்தைகளுக்குமே தன்னைத்தானே நன்றாக ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு உணர்வே வரும். ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் மற்றவங்களை விட அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும் போது அது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு ஸ்பெஷல் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு இருந்தாங்கன்னா உலகத்தில் வந்து இந்த மாதிரி இருப்பது வந்து ஒரு சாதாரணம், இது வந்து ஒரு பெரிய கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஆனால் இது வந்து ஒரு பெரிய குறைபாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணி நம்ம கொண்டு போக கற்றுக்கணும். பேரண்ட்ஸ் முதல்ல அதை கற்றுக்கணும், எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு உணர்வுகள் இந்த மாதிரி பாதிக்கும் விதமாக இருந்ததுனா. ரொம்ப கிரிட்டிசைஸ் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா இல்லை மற்றவங்க ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுற பொழுது பேரண்ட்ஸும் வந்து அதுக்காக அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு ஐயோ நம்ம குழந்தை இப்படி இருக்கே அப்படின்லாம் நினச்சாங்கன்னா டெஃபினட்டாக அந்த குழந்தைக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். ஸோ இந்த ஆண் பெண் உறவு அப்படிங்கிறதுல வந்து அந்த ஒரு அடாலசன்ட் ஏஜில் வந்து என்னென்ன விஷயங்கள் பாதிக்கிறது அதை பற்றிலாம் நம்ம தொடர்ந்து நிறைய பேச போகிறோம் வர எபிசோட்ஸில். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். இன்றைக்கு பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ப்ரோக்ராம் அட் பெப்பர்ஸ் டிவி டாட் காம்க்கு எழுதுங்க. 0444906777 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்ந்து 4 மணி வரைக்கும் ஃப்ரைடே கால் பண்ணலாம். இப்போதைக்கு நான் உங்ககிட்டேருந்து விடை பெறுகிறேன். நன்றி.